அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் த கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் த திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில், திருச்சி டு சென்னை ஹைவேஸில் சமயபுரம் டெம்பிள் தெரியும் உங்களுக்கு, அடுத்த ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த காலேஜ் இருக்குது, மெயின் ரோட்லேயும் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலேஜ் 2008 ஆரம்பிக்கும் போதும் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2015 வரைக்கும் ஜென்ரல் கோட்டா, அது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 35%, கவுன்சிலிங் கோட்டா 65%, அது 98 இடங்கள் கவுன்சிலிங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த காலேஜினுடைய பேர் மாறுது. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக சென்னை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்னை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு 2015 வரைக்கும் இந்த பேர் இருக்குது. அதுக்கப்புறம் பேர் மாத்துறாங்க, திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்னு பேர் மாத்துறாங்க, தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக மாறுது. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக மாறினதுக்கப்புறம் இதனுடைய கவுன்சிலிங் கோட்டா 50%, மேனேஜ்மெண்ட் கோட்டா 50%, 75 சீட்ஸ் ஃபார் கவுன்சிலிங், 75 சீட்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 26 இடங்களும், தெலுங்கு மைனாரிட்டிக்கு 26 இடங்களும், என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு 23 இடங்கள், டோட்டல் 75 சீட்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 26 சீட்ஸ், தெலுங்கு பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு 26 இடங்கள், என்ஆர்ஐக்கு 23 இடங்கள், டோட்டல் 75 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்குங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் 472 இஸ் அ மினிமம் கட் ஆஃப், தெலுங்கு மைனாரிட்டிக்கு 374 இஸ் அ மினிமம் கட் ஆஃப், 374. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு என்ன மாதிரி இருக்கலாம், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 465+ இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் 360+ இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெலுங்கு மைனாரிட்டிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு விதத்தில் தான் பெனிஃபிட்டுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், தெலுங்கு மைனாரிட்டி இருந்தாலும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஒன்லி த கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஒரு 100 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, அது மட்டும்தான். பட் நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டி, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும், எதிர தாசில்தார் ஸ்கூல்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அது கண்டிப்பாக தேவை. அதுக்கு ஒரு தனி மெரிட் லிஸ்ட் போடுவாங்க, இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்தது சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 23 சீட்ஸ், பிசி 20 சீட்ஸ், பிசிஎம் 3 சீட்ஸ், எம்பிசி 15 சீட்ஸ், பிசிஎம் சம்டைம்ஸ் 2 சீட்ஸும் வரலாம், ஒரு வருஷம் 3 ஒரு வருஷம் 2, எம்பிசி 15 சீட்ஸ், எஸ்சி 11 சீட்ஸ், எஸ்சிஏ 2 சீட்ஸ், எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சீட் கொடுப்பாங்க, 2 வருஷம் கொடுப்பாங்க, 1 வருஷம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா 0.75 தான் வரும் சீட்டு. அப்படிங்கிறப்ப 2 இயர்ஸ் மொத்தம் 3 வருஷத்தில் 2 வருஷம் சீட் கொடுப்பாங்க, 1 வருஷம் சீட் கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் எஸ்டிக்கு சீட் அலாட் ஆகலை, இந்த வருஷம் சீட் அலாட் ஆகலாம். அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க், ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். இது பேஸ்ட் ஆன் 3900 சீட்ஸ் நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற உத்தேசமான ஒரு ப்ரெடிக்ஷனில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்யூனிட்டி ரேங்க் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற உத்தேசமான ப்ரெடிக்ஷன், அது லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜும் ஐஆர்டி மெடிக்கல் காலேஜும் செமி கவர்மெண்ட்டாக இருந்தது. ஸோ செமி கவர்மெண்ட்டாக இருந்ததுனால நிறைய மாணவர்கள் எடுக்கலை. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு கம்யூனிட்டி ரேங்க் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குது. ஒருவேளை ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜும் ஐஆர்டி மெடிக்கல் காலேஜும் முன்னாடியே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்திருந்தால் வேற மாதிரி ஒரு ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த 2 அனலைசஸை எடுத்துக்கிட்டு தான் இந்த கம்யூனிட்டி ரேங்க் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அந்த எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் இந்த 2020 அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்மளுடைய அனலைசிஸ் எல்லாமே இந்த வருஷம் 2020 ரேங்க் லிஸ்ட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் ஆகலாம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் இந்த வருஷம் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 2750 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. 2750 இடங்கள் வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு, ஓப்பன் கேட்டகரி பொறுத்தவரை கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஸ்டேட் ரேங்க் தான் கம்யூனிட்டி ரேங்க். பிசி பொறுத்தவரைக்கும் 2250 இடங்கள், அது 2250 ரேங்க் வரைக்கும் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் 203, எம்பிசி 1200 மேக்ஸிமம் ரேங்க், ஸோ எஸ்சி 760 மேக்ஸிமம் ரேங்க், ஸோ எஸ்சிஏ 144. ஸோ லாஸ்ட் இயர் எஸ்டிக்கு அலாட் ஆகலை,
இருந்தாலும் உத்தேசமான ஒரு ரேங்க் ப்ரெடிக்ஷனில் ஒரு 51 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 2750 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பேக்வர்ட் 2250 இடங்கள். பிசிஎம் 203 ரேங்க் மேக்சிமம். எம்பிசி 1200 ரேங்க். எஸ்சி 760 ரேங்க். எஸ்சிஏ 144 அண்ட் எஸ்டி 51. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாராவது கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, அது வித்தின் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா, அது கூகுள் ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஃபில் பண்ணுங்க, ஆல்ரெடி ஃபில் பண்ணவங்க பண்ணாதீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் டெரைவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த மார்க் தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க, இதில் மாற்றம் வரலாம். அது இந்த வருஷம் மாணவர்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அடுத்தது மாணவருடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்க போகுது, இல்லை ரிப்பீட் பண்ண போகிறாங்களா, இல்லை இந்த அஃபோர்டபுள் ஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறாங்களா, இது நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேஞ்சில் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி இந்த காலேஜ் நமக்கு கிடைக்கலன்னா அடுத்த காலேஜுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த அனாலிசஸ் எல்லாம் போடுறோம். இதில் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம், இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி கட் ஆஃப் மார்க் ஃபார் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 548 ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. 548 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பிசிஏ பொறுத்த வரைக்கும் 531 ப்ளஸ் ஆர் 531. ஸோ 531-530 ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பிசிஎம் 506 505 இந்த ரேஞ்சில் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிஎம், புரியுதுங்களா. ஸோ எம்பிசி 492 ப்ளஸ் ஆர் 490 ரேஞ்ச், திஸ் மேபி ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ எஸ்சி 415 ப்ளஸ் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எஸ்சிஏ 339 ப்ளஸ் 340. ஸோ எஸ்டி 290 ப்ளஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஃபார் த திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரிக்கு 548 ப்ளஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கடைசியாக சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். பிசிக்கு 531-530 இந்த ரேஞ்சில் இருக்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் 505 ப்ளஸ் 506-505 இருக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 490 ப்ளஸ் 492-490 ரேஞ்சில் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சி 415 ப்ளஸ் எஸ்சிஏ 339-340 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டி 290 ப்ளஸ். ஸோ இது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும். சப்போஸ் இந்த ரேஞ்சில் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிசி அப்படின்னா பிஹெச்டி கேஎம்சிஹெச் எஸ்ஆர்எம், அடுத்த காலேஜ் நீங்கள் அல்லது வேலம்மா வேலம்மாலும் இது ஆல்மோஸ்ட் சிமிலர் மார்க் ஒரு சிலர் கட் ஆஃபில் இருக்கலாம், அடுத்து இந்த காலேஜ் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். அடுத்து இந்த காலேஜ் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரான்ஸ்பரண்டாக சொல்லுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸும் மாணவர்களும் கேட்டிருந்தாங்க, சார் இடையில இடையில ஃபீஸ் வாங்குவாங்களா, இடையில இடையில ஃபீஸ்லாம் வாங்க மாட்டாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரிவைஸ் ஆகும். முதல்ல 1.1 lakhs இருந்தது, இப்போ 1.4 lakhs இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 7 lakhs வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இயரில் 660-670, ஏன்னா புக் ஃபீஸ்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க, அது செகண்ட் இயர்லேருந்து வாங்க மாட்டாங்க. அடுத்து ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷனலாக யூனிவர்சிட்டி அப்ரூவல் ஃபீஸ் ஒரு 8000 ப்ளஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் வேறு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இடையிலாம் வாங்க மாட்டாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, அது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஃபீஸ் சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜில் சொல்ல மாட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேல்முழுவத்தூரில் சொல்லுவாங்க, கற்பகம் நாயகாவில் சொல்லுவாங்க, திருச்சி எஸ்ஆர்எம்மில் சொல்லுவாங்க, வேலை மாதிரி ஃபீஸை ட்ரான்ஸ்பரண்டாக வந்து சொல்ல மாட்டாங்க. இது ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறும், அது மேனேஜ்மெண்ட் பாலிசி, நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அது இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த எஸ்ஆர்எம் திருச்சி மெடிக்கல் காலேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கே படித்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஒவ்வொரு மாணவர்களும் கேட்டிருக்காங்க, அது சார் எனக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்குமா, இந்த கட் ஆஃப் கிடைக்குமானா, எல்லா காலேஜுக்குமே 1x1 வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த அனலைசஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் ரேங்க் அனலைசஸை பேஸ் பண்ணியும், லாஸ்ட் இயர் மாணவருடைய ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணியும் கொடுக்குறோம். இது ரியல் ரேங்க் லிஸ்ட் 2021 வந்ததுக்கப்புறமும் மாணவருடைய மனநிலையை பொறுத்தும் மாறலாம், அதை நீங்கள் ஏற்றுக்கணும்.
ஸோ அந்த ஆஸ்பெக்டில் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.